வடகொரியானாலே வித்தியாசமான கொள்கைகள் அரசியல்லையும் சரி நாட்டு நடப்புலையும் சரி ரொம்பவே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ற ஒரு நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட ஃபன்னியான வித்தியாசமான ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அப்படி வடகொரியாவோட ஒரு சில வித்தியாசமான ரூல்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் ரூல் என்னன்னா வடகொரியால ஹாலிவுட் மூவிஸ் பார்க்க கூடாதுங்க அப்படி பார்த்தா கண்டிப்பாக தண்டனை உண்டு இந்தியன் மூவிஸ் பார்த்தாலும் ஜெயில் தண்டனை இருக்கான் அடுத்து வடகொரியாவில் ஜீன்ஸ்க்கு தடை விதிச்சிருக்காங்கங்க அதாவது ப்ளூ கலர் ஜீன்ஸ் போடக்கூடாது ஸ்கின்னி ஜீன்ஸ் போடக்கூடாது வேணும்னா நம்ம கருப்பு கலரில் ஜீன்ஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி மூக்கு குத்திக்கிறது உதடு குத்திக்கிறது பிராண்டட் ஷர்ட் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா வட கொரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் முதலாளித்துவத்தோட அடையாளமாக பார்க்குறாங்க அதனால இது எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க நாட்டோட அதிபர் கிம் இருக்கார் இல்லையா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக லிசன் பண்ணணும் யாரும் லிசன் பண்ணாமல் தூங்கக்கூடாது ஒரு டைம் கிம் இருக்கும்போது தூங்கின ஒரு பாதுகாப்பு அமைச்சரை சுட்டு கொண்டுட்டு அதை டிவியிலே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிம்மோட தாத்தாவோட நினைவு நாள் அன்னைக்கு அந்த கண்ட்ரியில யாருமே சிரிக்க கூடாது சரக்கடிக்க கூடாது சத்தமாக பேசக்கூட கூடாது கேர்ள்ஸ் தொடர் தடிகிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது பிகினி போடவே கூடாது இன்னொரு கொடுமையான ரூல் இருபத்தி இருபத்தெட்டு வகையான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்க மட்டும்தான் வடகொரியால அனுமதி இருக்கு பர்மிஷன் இல்லாமல் ஃபாரின் கூடாது அப்படி போனா தூக்கு தண்டனை தானா ஒருத்தர் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத கூட கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுமா நம்ம நாட்டிலையும் சட்டப்படி குற்றம் தாங்க ஆனா நார்த் கொரியால யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஹோல் ஃபேமிலியும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அதே மாதிரி யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா அந்த திருட்ட பண்ணனவங்களோட மூணு ஜென்ரேஷன் ஆண்கள் தண்டனை அனுபவிக்கணும் அடுத்து பைபிள் வச்சிருந்தா அது சட்டப்படி குற்றம் நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பைபிள்ங்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சரை குறிக்கிற ஒரு பொருளுங்க அதனால் பைபிள் வச்சுருக்கக்கூடாது அமெரிக்க ப்ராடக்ட்ஸான ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் சோனி இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்ஸை நார்த் கொரியாவில் பேன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணினா அவங்களுக்கும் ஜெயில்தண்டனை தான் நம்ம ஊரில் ஸ்கூலில் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னா என்னங்க பண்ணுவோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம் கட்டிட்டு குழந்தைங்கள சேர்த்துட்டு வருவோம் ஆனால் நார்த் கொரியாவில் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற டேபிள் சேர் அந்த பில்டிங்க்கு தேவையான திங்ஸ்ன்னு எல்லாமே பேரண்ட்ஸ் தான் வாங்கி தரணும் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கருத்து சுதந்திரம்லாம் அங்கே கிடையாதுங்க மீடியாவுக்கும் சுதந்திரம் கிடையாது நாலே நாலு டிவி சேனல்ஸ் மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும் வேறு எந்த சேனல்ஸுக்கும் பர்மிஷன் கிடையாது அந்த நாலு சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிற ப்ரோக்ராம்ஸ் கூட கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம் நார்த் கொரியாவோட கேபிட்டலில் யாராவது வீடு பார்த்து குடியேறணும்னு நினச்சா கூட அந்த கவர்மெண்ட் கிட்ட உங்கள் பெர்மிஷன் வாங்கணுங்க இது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்கங்க அது என்னென்னா டெய்லி ரெண்டு லிட்டர் யூரினை கவர்மெண்ட்டுக்கு தரணும் என்னது யூரீனை தரணுமா அப்படின்னா ஆமாங்க வட கொரியாவில் பெரும்பாலும் பண்ணை விவசாயம்தான் அந்த பண்ணையில் வேலை செய்கிற ஒவ்வொரு விவசாயியும் டெய்லி ரெண்டு லிட்டர் யூரியனை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் மனுஷ யூரின் எதுக்கடா இவங்க கேட்குறாங்க அப்படின்னா எல்லாமே உர உற்பத்திக்கு தாங்க மனுஷ யூரின் மூலமாக கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க வடகொரியாவில் உணவு பஞ்சத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுனால நாடு உணவு உற்பத்தியில் தண்ணீரை வடையிறதுக்காக கவர்மெண்ட் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டால் மனுஷன் எப்படிங்க வாழ்றது இந்த ரூல்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் வேறொரு தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி இளங்கோவன் நன்றி